ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தேவ சூர்யாஸ் காஞ்சி மகா பெரியவா செய்த அற்புதங்கள் ஜெய ஹர ஹர சங்கர மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாரால காஞ்சி மகா சுவாமிகள் முகாமிட்டிருந்தார் முப்பது வயசு பக்தர் ஒருத்தர் சுவாமிகளை தேடி வந்தார் கலங்கிய கண்களோட பேசத் தொடங்கினர் சுவாமி நான் கேரள மாநிலம் பாலக்காட்லேருந்து உங்களை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என் வீட்டை ஜப்தி பண்ண போறா அது என் முன்னோர் கொடுத்த பரம்பரை சொத்து சில வருஷங்களுக்கு முன்னால என் அத்தையோட கணவர் காலமாயிட்டார் அப்ப அத்தையோட ரெண்டு பெண்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டி இருந்தது அதனால என்னோட அப்பா வீட்டை அடமானம் வச்சு பத்தாயிரம் ரூபாய் வாங்கினர் அதில் கல்யாணத்தையும் நடத்தினர் அதுக்கப்புறம் என்னோட அப்பாவால் அந்த வீட்டை மீட்கவே முடியல இப்போ அப்பா அத்தை ரெண்டு பேரும் காலமாயிட்டா கடன் தொகை வட்டியோடு சேர்ந்து ஐம்பதாயிரம் ஆயிடுத்து என்னால் பணம் கொடுக்க முடியாததால வீடு ஜப்திக்கு வந்துடுத்து உங்களை தரிசித்தா வழிபறக்குங்கிற நம்பிக்கையில இங்கே வந்தேன் அப்படின்னர் அவர் மகாஸ்வாமிகள் கனிவோடு விசாரிச்சர் உன் பேர் என்ன யாரோட நீ என் பேர் ஹரிகர சுப்பிரமணியன் என் அப்பா ஹரிகர நாராயணன் அடடே ஆயுர்வேத மருத்துவர்கள் பரம்பரை இல்லையா உன்னோடது நீ என்ன செய்கிற எட்டாம் கிளாஸ்க்கு மேல படிக்கல சுவாமி கல்யாணமாய் குழந்த இருக்கு ரைஸ் மில்ல குமாஸ்தாவா இருக்கேன் சொற்ப வருமானம்தான் வீட்டை மீட்க வழி தெரியல நவராத்திரி சமயத்துல வீட்டை அடகு வச்சதுனாலேயோ என்னமோ மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிட்டா கொலு வைக்கிறதையே நிறுத்திட்டேன் லக்ஷ்மி ஒன்னை விட்டு போயிட்டதா சொல்லாத ஆதிசங்கரோட கனகதாரா சோஸ்திரத்தை படி நவராத்திரியின் போது கொலு வச்சு தேவிய வழிபடு வழி பிறக்கும் நம்பிக்கையோட பாலக்காடு திரும்பினர் இளைஞர் அந்த வருஷம் கொலு அடுக்க பரன்லேருந்து பொம்மை பெட்டியை இறக்கினப்போ மூதாதையர் பாதுகாத்த அபூர்வ ஆயுர்வேத சுவடிகள் இருக்கிறத பார்த்தார் மறுபடியும் சத்தாரா போய் மகாஸ்வாமிகள்கிட்ட சுவடிகளை சமர்ப்பித்தார் அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது அந்த சுவடிகளை இருந்த ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தார் சுவடிகளை பார்வையிட்டு மகிழ்ச்சியோடு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து அதை வாங்கிண்டர் பாலக்காட்டு இளைஞர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து பரம்பரை வீட்டை மேட்கிற வழியை பாரு உன் பிரச்சனை தீந்துதான்னு கேட்டபோது பக்தரோடு விழிகளில் கண்ணீர் வழிஞ்சுது இந்த நிகழ்ச்சி மூலமாக மகாபிரியவா அந்த பாலக்காட்டு இளைஞருக்கு மட்டும் வழிகாட்டலை நம்ம எல்லாருக்கும் ஒரு வழியை காட்டியிருக்கா மகாபிரியவா திருவடிகளே சரணம் ஜெய ஜெயசங்கரஹர